முனையிடுவார் நாயனார். திருநீடூர் என்ற ஊர். இந்த ஊர் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஊராகும். இந்த ஊரில் வாழ்ந்தவர் முனையிடுவார். தம் உயிரை பணயம் வைத்து போர்களில் கலந்து போரிட்டு அதன் மூலம் கிடைக்கப்பெற்ற பொற்காசுகளை சிவ துண்டுக்காக கொடுத்த நாயனார் முனையிடுவார் நாயனார் பற்றி காண்போம். இவர் வேளாளர் குலத்தில் தோன்றியவர். முனை என்றால் போர் முனை என்று பொருள்படும். அடு என்ற தமிழ் சொல்லுக்கு பல பொருள்களில் ஒன்று கொல் என்பதாகும். அடுகளம் என்றால் போர்க்களம். எனவே போர் முனையில் நின்று போரிட்டு பலரை வீழ்த்தியதால் இவருக்கு முனையிடுவார் என்ற காரண பெயர் வந்தது. சற்று முன் நான் கூறியது போன்று போர்கள் தமிழ் மண்ணில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தன. போரில் தோல்வி அடைந்தவர்கள் இவரிடம் வந்து இவர் துணை நாடினால் இவர் அவர்கள் வெற்றி பெற போராடுவார். அவர்கள் போரிலே வெற்றி பெற்றால் முனையிடுவாருக்கு ஏராளமான பொற்காசுகள் கொடுப்பார்கள். அந்த பொற்காசுகளை கொண்டு இவர் சிவனடியார்களுக்கு அறுசுவை உண்டி அளித்து இன்புறுவார். தன் உயிரையே பணயம் வைத்து போரிலேயே கலந்து போராடிய முனையிடுவார் நாயனார் சிவபெருமானிடத்தில் மாறாத அன்பு கொண்டவர். போர் இல்லா காலங்களில் இவர் உள்ளம் உருகி சிவபெருமானை ஒளிபடுவார். அப்போது கண்ணீர் பெருகி ஓடும். இவ்வாறு பல போர்களில் கலந்து சிவத்துண்டு புரிந்த முனையிடுவார் நாயனார் இறுதியில் சிவலோகம் அடைந்து பெருவாழ்வு பெற்றார். திருச்சிற்றம்பலம்.